ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். வீடியோ என்ன பார்க்க போகிறேன், நாங்கள் லேட்டஸ்ட்டாக சென்னை மாதவரத்தில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொட்டானிக்கல் கார்டனோட அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே சென்னையில் பரிசல் ரைடு இங்கே போகலாம். ஒரு குட்டி ஏரியமாக இருக்குது, அங்கே பரிசல் ரைடு விடுறாங்க இங்கே. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 25 ரூபீஸ் வரும், குழந்தைகள் 10 ரூபா வரும். உள்ள போட்டிங் சார்ஜஸ் செப்பரேட். நாங்கள் ஒரு சாயந்தரம் 4 மணிக்காக போயிட்டோம் அங்கே பார்க்குக்கு. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிச்சிருந்தாங்க, நல்ல பெரிய இடம், ஃபுல் லஷ் க்ரீனரி தான் அந்த பொட்டானிக் கார்டன் ஃபுல்லாகவே. விதவிதமான செடிங்க, அந்த பொட்டானிக்கல் நேமு அதெல்லாம் நல்லா ஒரு போர்டு வச்சு நல்லா புரிய மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா பச்சை பசுன்னு பார்க்கறது அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தையோட போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இங்கே விளையாடுறது அவ்வளோ இடம் இருக்குது, ஒரு தனி பிளே ஏரியாவும் இருக்குது குழந்தைங்களுக்கு. நல்ல உட்கார ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நல்ல ஒரு மண்டபம் மாதிரி கட்டி கூட சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அருமையான ஏரியா அது என்ஜாய் பண்ணுறதுக்கு. நாங்கள் போனப்போ நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க, குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க விளையாடிட்டு. பார்த்து தெரியும் இவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம். நான் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிட்டு நடந்து போயிட்டுருந்தேன். நல்லா பச்சை பசுன்னு நல்லா நீட்டாக மெயின்டைன் வச்சுட்ருக்காங்க. கொந்தூர் தள்ளி உள்ளே போனீங்கன்னா ஒரு குளமாக இருந்ததுங்க, தாமரப்பூ மாதிரி இருந்தது, பூலாக இருந்தது. ஆனால் தாமரப்பூ கிடையாது. அது தெரியும் தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த குழம்பே ரொம்ப அழகாக தான் இருந்தது. இந்த பூ, அந்த பூவோட நல்ல அப்பியரன்ஸ் நல்லா இருந்தது, குளத்தோட அப்பியரன்ஸ். சொன்னாலே பிளே ஏரியா, அந்த குளம் பக்கத்துலேயே பிளே ஏரியா இருந்தது. ஸோ குழந்தை இங்கே விளையாடி என்ஜாய் பண்ணலாம். அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த பரிசல் விட இடத்துக்கு போயிருந்தோம். இங்கே பேட்ல தண்ணி அறிகிறதுனால பரிசல் இல்லைன்ட்டாங்க. அந்த பரிசல் ஒரு போட்டிங் ஸ்டேஷன். இந்த இடத்து பக்கத்தில் பண்ணு பரிசல் கணக்கு தெரியும் உங்களுக்கு. ரெண்டு பரிசல் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல போல் தண்ணி இல்லாததுனால. ஒரு டிசப்பாயின்ட் வந்தால் எங்களுக்கு, நாங்கள் சரி பரிசல் ரைட் போய் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தோம், எங்கள் பேட்லுக்கு வெயில்னால தண்ணி இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் நோ பரிசல் ரைட். ஸோ குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருந்தாங்க. வியூ நல்லா இருந்தது. ஆனால் இந்த பரிசல் துறை சுட்டி பார்த்தா ரோடு மாதிரி போட்டுச்சிருக்காங்க, வாக்கிங் போகலாம் நீங்கள். அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போனேன் நான்.
சாயந்தரம் வேறு நல்லா சன்செட் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். சென்னை நிறைய பேருக்கு இப்படி ஒரு கோரப்பா பரிசல் ரேட் இருக்குன்னே தெரியாது, இந்த மாதிரி பொட்டானிக் கார்டன் இருக்குன்னே. இந்த மழை சீசன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், இங்கே போ இங்கே போய் நீங்கள் அந்த பரிசல் எடுத்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா டிம்மாக்க ஆரம்பிச்சுதான் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. நாங்கள் நல்லா இயற்கை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.